ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்க்கு ஜெய், ஷில பிரபாத்க்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 15 பிரிது மன்னர் தோன்றலும் முடிசூடலும் என்னும் தலைப்பில் பதம் 5. இயம் ச சுதாதி தேவி குணபூஷணபூஷணா அர்ச்சிர்நாம வராராகோ பிருதும் ஏவ அவருந்ததி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இயம் அப்பெண் குழந்தை, ச மேலும், சூததி முத்துப்போல் ஒளிமிக்க பற்களை உடையவள், தேவி லக்ஷ்மி தேவி, குண நற்குணங்களினால், பூஷண ஆபரணங்கள், பூஷணா அவள் அழகு செய்தாள், அர்ச்சி அர்ச்சி நாம என்னும் பெயரினல், வர ஆரோகா மிக்க எழில் உடையவள், பிருதும் மன்னர் பிருதுவுக்கு, ஏவ உறுதியாக, அவருந்ததி மிகுந்த பற்றுடையவள். டிரான்ஸ்லேஷன். முத்துப்போல் ஒளிமிக்க பற்களும் பேரழகும் நற்குணங்களும் கொண்ட அந்த பெண் உண்மையில் தான் அணிந்திருந்த அணிகலன்களுக்கு அழகு சேர்த்தாள். அவள் பெயர் அர்ச்சி என்பதாக இருக்கும். வருங்காலத்தில் அவள் பிருது மன்னரை கணவனாக அடையப் போகிறாள். பதம் 6. ஏஷ சாக்ஷாத் தரேரம்சோ ஜாதோ லோகரிரக்ஷயா இயம் ச தத் பராஹீஸ்ரீர் அனுஜஜ்ஞேயனபாயினே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏஷ அந்த ஆண்மகன், சாக்ஷாத் நேரடியாக, ஹரே முழுமுதற் கடவுள், அம்ச அம்சமுடையவர், ஜாத பிறந்தார், லோக இவ்வுலகம் முழுவதும், ரிரக்ஷயா காக்க வேண்டும் என்னும் விருப்பத்தில், இயம் இந்த, ச மேலும், தத்பரா அவரிடத்து மிகுந்த பற்றுடைய, ஹி உறுதியாக, ஸ்ரீ அதிர்ஷ்ட தேவதை, அனபாயினே பிரிக்க முடியாதவள், ஸ்ரீ அதிர்ஷ்ட தேவதை, அனுஜஜே பிறந்தாள், அனபாயினே பிரிக்க முடியாதவள். டிரான்ஸ்லேஷன். பிருது மன்னரின் வடிவில் இந்த உலக மக்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே முழுமுதற் கடவுள் தமது சக்தியின் ஒரு அம்சமாக அவதரித்திருக்கின்றார். பகவானை விட்டு இணை பிரியாத அவர் துணைவி மகாலட்சுமி பிருது மன்னரை மனம் செய்ய போகும் அர்ச்சியாக பிறந்துள்ளாள். பர்பட் பை ஷில பிரபா, ஜெய் ஷில பிரபா. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் தனி சிறப்பு வாய்ந்த சக்தியுடைய ஒருவரை ஒருவன் காண நேரிட்டால் அவரிடம் முழு முதற் கடவுளின் அம்சம் உள்ளது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இதுபோன்ற மகான்கள் எண்ணிலடங்காதவர்கள் இருந்திருக்கின்றனர். ஆனாலும் அவர்கள் அனைவரும் பகவானின் நேரடி விஷ்ணு தத்துவ அவதாரங்கள் அல்ல. அநேக உயிர்கள் சக்தி தத்துவ பிரிவை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக படைக்கப்பட்ட அவதாரங்கள் சக்தியாவேச அவதாரங்கள் எனப்படுவார்கள். மன்னர் பிருதுவும் பகவானின் சக்தியாவேச அவதாரம் ஆவார். அவர் மனைவி அர்ச்சி மகாலட்சுமியின் சக்தி ஆவேச அவதாரம் ஆவார். பதம் 7. மைத்ரேய உவாச்ச பிரசம்சந்தி ஸ்மதம் விப்ரா கந்தர்வ பிரவராஜகு முமுஷு சுமனோதாரா சித்தா நிருத்யந்தி ஸ்வஸ்திரியா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மைத்ரேய உவாச்ச. மைத்ரேய மாமுனிவர் கூறினார். பிரசம் சந்தி சந்திஷ்ம புகழ்ந்து பாராட்டி தம் அவரை, அதாவது பிருதுவை, விப்ரா அனைத்து அந்தணர்களும்,
கந்தர்வ பிரபரா கந்தர்வர்களின் சிறந்தவர்கள். ஜகு ஓதினர். முமுஷு பெய்தனர். சமணதாரா மலர் மாறி. சித்தா சித்தலோகத்தை சேர்ந்தவர்கள். நிருத்தியந்தி நடனமாடினார்கள். ஸ்வ தேவலோக ஸ்திரிய பெண்கள் அப்சரஸ்கள். டிரான்ஸ்லேஷன். மைத்ரேய மாமுனிவர் தொடர்ந்து கூறினார், அன்பார்ந்த விதுரனே, அப்போது அனைத்து அந்தணர்களும் மன்னர் பிருதுவின் சிறப்புகளையும் பெருமைகளையும் புகழ்ந்து பாராட்டினார்கள். கந்தர்வலோகத்தை சேர்ந்தவர்கள் அவர் புகழை பாடலாக இசைத்தார்கள். சித்தலோகத்தை சேர்ந்தவர்கள் அவர் மீது மலர் மழை பெய்தார்கள். தேவலோகத்தை சேர்ந்த பேரழகு மங்கையர் தம்மை மறந்து நடனமாடினார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 15 பிருது மன்னர் தோன்றலும் முடிசூடலும் என்னும் தலைப்பில் பதங்கள் 5, 6, 7 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.